இந்த கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம். அதே நேரத்தில் தீர்க்கப்படாத பல கோரிக்கைகளும் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நாங்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர் சங்கங்களின் நிர்வாகிகளை அழைத்து ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தினை நடத்தினார்கள். அந்த கலந்துரையாடல் கூட்டத்தின் போது அரசின் கொள்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நிறைவேற்றி தருவதாகவும், பள்ளிக்கல்வித்துறையால் செயல்படுத்த வேண்டிய செயல்பாடுகளை நானே முன்னின்று நிறைவு செய்து தருவதாகவும் உறுதியளித்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் தலைவர் ஜனார்தனன் தலைமையிலே மற்றும் நிர்வாகிகள் அமைச்சர் அவர்களை சந்தித்தோம். கோரிக்கை மனுவினை வழங்கினோம். அந்த கோரிக்கை மனுவிலே தொகுப்பூதிய காலத்தில் 50% கணக்கிட்டு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை வழங்க வேண்டும் என்று கோரினோம். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்குகள் தீர்ப்பளித்துள்ள அடிப்படையில் அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அது சம்பந்தமான கோப்பு நிதித்துறையில் இருப்பதாகவும் விரைவில் நிறைவேற்றி தருவதாகவும் உறுதியளித்தார்கள். அது மட்டுமின்றி தொழிற்கல்வி பாடப்புத்தகங்கள் முழுமையாக இன்னும் வந்து சேரவில்லை, பல மாவட்டங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்ற கருத்தினை தெரிவித்தோம். உடனடியாக இணை இயக்குனர் அவர்களை அழைத்து கேட்டபோது இந்த ஆண்டு தொழிற்கல்விக்கான பாடப்புத்தகங்கள் 12வது வகுப்புக்கு திருத்தி அமைக்கப்பட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோடு இணைந்து புதிய பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட அடுத்த வாரத்திற்குள் அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கின்ற உறுதியினை அவர்கள் வழங்கினார்கள். அதற்கடுத்ததாக மெல்ல கற்கும் மாணவர்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த தொழிற்கல்வி பாடப்பிரிவு இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டிலே ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அடிப்படையில் பாடப்பிரிவுகள் புதுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு சுமார் 100 பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவு மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம், தொழிற்கல்வி ஆசிரியர்கள் பணி நிறைவு பெற்றுவிட்ட காரணத்தினால் அந்த பள்ளிகளிலே மாணவர்கள் சேர்க்கக்கூடாது என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு இணை இயக்குனர் அறிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியிலும் ஈவேரா மகளிர் மேல்நிலைப்பள்ளியிலும் கடந்த 78ஆம் ஆண்டு முதல் 40 ஆண்டு காலம் நடைமுறையில் இருந்த இந்த பாடப்பிரிவு மூடப்படுகிறது. இதனை மறுபரிசீலனை செய்து மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்தோம். நிச்சயமாக நாங்கள் பாடப்பிரிவை மூடச் சொல்லவில்லை. மாணவர்கள் ஆர்வமும் விருப்பமும் சேர்ந்து விண்ணப்பித்தால் அந்த பாடப்பிரிவு தொடர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தினையும் அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழங்கினார்கள். இது மட்டுமன்றி பொதுவான கோரிக்கைகள் குறித்தும் நாங்கள் பேசினோம். அது மட்டுமல்லாமல் தொழிற்கல்வி ஆசிரியர்கள் மேல்நிலைப் பள்ளியிலே பணிபுரிந்து வருவதால் அவர்களுக்கு முதுகலை தொழிற்கல்வி ஆசிரியர்களே என்று பெயர் மாற்றம் செய்து வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையினை முன்வைத்தோம். அதையும் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். சிடிஎஸ் திட்டம் ரத்து, அகநிலைப்படி உயர்வு நிலுவை, அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஎல் சரண்டர் உள்ளிட்ட கோரிக்கைகள் பற்றி முதலமைச்சரோடு கலந்து பேசி உரிய அறிவிப்பினை வழங்குவதாக உறுதியளித்தார்கள். இந்த அழைப்பும் பேச்சுவார்த்தையும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்களை அழைத்து பேசியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கொடுத்த கோரிக்கை மனுவில் ஒவ்வொரு வரியாக படித்து அதில் சந்தேகத்தை கேட்டு சங்க நிர்வாகிகளிடமிருந்து தகவல்களை பெற்று அந்த தகவலின் அடிப்படையில் கல்வித்துறை செயலாளர் திருமதி காக்கர்லா உஷா அவர்களிடமும், பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு அறிவொளி அவர்களிடமும், இணை இயக்குநர்களிடமும் கலந்தாய்வு செய்து அப்பொழுதே அதற்கான பதிலையும் தெரிவித்த தகவல் என்பது ஒரு மன நிறைவை எங்களுக்கு தந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை அரசு விரைவாக நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
உங்க சங்கத்து பேரு உங்க தலைவரா நீங்க? ஆமா. அதை சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்களா சொல்லிடுங்க. மாநில தலைவர் ஆர் சேகர், தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாகிகள் சங்கம். நேற்றைக்கு நடைபெற்ற அமைச்சரோடு கலந்துரையாளர்களை தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாகிகள் சங்கமும் பங்கேற்றது. 23 கோரிக்கைகள் அங்கே வழங்கப்பட்டது. அதிலே வரிவிடாமல் மரியாதைக்குரிய அமைச்சரவர்கள் படித்துவிட்டு உடனடியாக தீர்வின் அடிப்படையிலே ஒரு நியாயமான முறையிலே ஒரு அங்கே நேற்றைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் பிரதானமாக பதவியேற்கம் செய்யப்பட்ட இளைநிலை உதவியாளர்கள் மீண்டும் பதவி உயர்வு வழங்குவதற்கான ஆணை வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்துள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் பள்ளி வேலை நேரத்தை நிச்சயமாக மாற்றி தருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்று அனைத்து கோரிக்கைகளையும் வழிவிடாமல் படித்து பக்கத்திலே இருக்கிற இயக்குநர்களிடத்திலே அதற்கான தெளிவுகளை பெற்று நேற்றைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்திலே ஒரு பல்வேறு முடிவுகள் எடுக்கிற விதமாக அந்த அம்சம் நுழைக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த காலங்களிலே இல்லாமல் எப்போதும் இல்லாமல் தமிழகத்திலே கல்வித்துறையிலே ஒரு புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக சங்கம் இந்த அரசுக்கு தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோரிக்கைகளை கேட்டறிந்ததோடு மட்டுமல்லாமல் விரைவிலே தீர்வு எட்டப்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதை நோக்கி நாங்கள் செல்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசுக்கு மாநில மையத்தின் சார்பாக, தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாகிகள் சங்க மாநில மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.